ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். எம்பெருமானுக்கு நாராயணஹா, வாசுதேவஹா, விஷ்ணு என்னும் இவைகள்லாம் முக்கியமான திருநாமங்கள்னு வேதம் முதலான நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதுல விஷ்ணுஹூன்னு ஒரு சொல்லு, அது எம்பெருமானுக்கு உண்டான திருநாமம், அது எம்பெருமானுக்கு மட்டுமே உரிய பெயர்னு அர்த்தம். அந்த விஷ்ணுங்கிற சொல்லுக்கு எங்கும் நிறைந்துள்ளவன், எங்கும் பரவி உள்ளவன், எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் என அர்த்தம். வைஷ்ணவஹ என அந்த விஷ்ணுவோட தொடர்புடையவன், அவனுடைய அடியவன் என அர்த்தம். வைஷ்ணவம் ஏன்னா அந்த விஷ்ணுவோட தொடர்புடைய பொருள், அஹ்ரிணையாக வைஷ்ணவம்னு வரும், உயர்த்தினையாக புல்லிங்கத்தில் வரதா இருந்தால் வைஷ்ணவஹான்னு வரும். ஆக எம்பெருமானுடைய அடியவன் என்னோ, எம்பெருமானோட தொடர்புடையவன் என்னோ அர்த்தம், அல்லது எம்பெருமானுடைய அடிமை பொருள் என்னோ, இல்லை எம்பெருமானோட தொடர்புடைய வஸ்துன்னோ அர்த்தம் இந்த வைஷ்ணவம் அல்லது வைஷ்ணவஹாங்கிற சொற்களுக்கு. ஸ்ரீங்கிற சொல்ல மங்களமான ஒரு வழக்கு, மங்கள வழக்குன்னு சொல்வார்கள். மங்களமான சொல்லாக ஒரு உயர்ந்த வஸ்துவை மரியாதையோடு குறிப்பிடுற காலத்தில் ஸ்ரீமதி என்று சேர்த்து சொல்கிறோம், அல்லது ஸ்ரீன்னு சேர்த்து வரும் பத்திரிகைகள்லாம் அனுப்பும் காலத்தே ஸ்ரீ அல்லது ஸ்ரீமதினு போட்டு அவர்களுடைய பெயர்களை எழுதுறதுன்னு வழக்கம் வச்சுட்டு இருக்கோமோ இல்லையோ, அந்த ரீதியில் ஸ்ரீனா பிராட்டின்னு அர்த்தம், ஸ்ரீஹின்னு பிராட்டிக்கு திருநாமம். அந்த பிராட்டிங்கிறவள் செல்வத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவள், செல்வம் மங்களம் உலகத்தில் கூடிய எல்லா நன்மைகளும் இப்படி எல்லாம் வடிவெடுத்தவளாக பிராட்டி இருக்கா. ஆகையாலே ஒரு வஸ்துவுக்கு ஒரு ஏற்றம் இருக்கு, ஒரு வைபவம் இருக்கு, மேன்மை இருக்கு, ஒரு உயர்த்தி இருக்கு, செல்வம் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி ஸ்ரீங்கிற ஒரு அடைமொழி அல்லது ஸ்ரீமத்துங்கிற அடைமொழி, அடைமொழினா விசேஷணம் அட்ஜெக்டிவ், அதை சேர்த்து சொல்றது வழக்கம். ஆக ஸ்ரீ வைஷ்ணவம் என்ன உயர்ந்த விஷ்ணுவோட தொடர்புடைய வஸ்து, விஷ்ணுவோட தொடர்புடைய வஸ்து உயர்ந்ததாகவும் இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவன்னா விஷ்ணுவோட தொடர்புடைய உயர்ந்த மனுஷன் என்ன ஸ்ரீ வைஷ்ணவாங்கிற சொல்லுக்கர்த்தம். அவனுக்கு என்ன உயர்த்தி, விஷ்ணுவுக்கு அடியவனாக இருக்காங்கிற உயர்த்தி இருக்கு, அதை காட்டுறதுக்காக ஸ்ரீ வைஷ்ணவா என்று சொல்றோம். இப்ப சம்பிரதாயகான்னு ஒரு சொல் இருக்கு, தாயகா தாயகா, தாய விபாகம்லாம் சொல்லுவார்கள். தாயகான கொடுத்தல் அல்லது கொடுக்கப்படக்கூடிய பொருள்னு தாயகாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம். சம்பிரதாயகாங்கிறது தாயக பிரதாயக சம்பிரதாயகான்னு ஆயிடுத்து. தாயகாங்கிறதுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொருள், கொடுக்கப்படக்கூடிய வஸ்துன்னு அர்த்தம். பிரதாயக என முதலிலே கொடுக்கப்படக்கூடியது என் அர்த்தம். யாராலேனா ஆச்சாரியராலேங்கிறத புரிந்து கொள்ள வேணும். இப்ப ஆச்சாரியராலே முதலிலே கொடுக்கப்படக்கூடிய வஸ்துவுக்கு பிரதாயகான்னு பேர். ஆச்சாரியர் என்ன கொடுக்குறார் நமக்குன்னா உபதேசம் கொடுக்குறார், திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம்னு ரகசியங்கள் எல்லாம் உபதேசம் பண்றார், இவைகளோட அர்த்தங்களை நமக்கு உபதேசம் பண்றார். இந்த திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம்ங்கிற இவைகளை விளக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய நூல்கள், ஆச்சாரியர்களுடைய நூல்கள், இவைகள்லாம் நமக்கு உபதேசம் பண்றார். ஆக பிரதாயா என உபதேசம்னு அர்த்தம். முக்கியமா அது ரகசியத்திலேயே குறிப்பிடுறது, அதுக்கு விவரணமாக இருக்கக்கூடிய நூல்கள். ஆக பிரதாயகாங்கிறதுக்கு திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம், அதற்கு விவரணமாக இருக்கக்கூடிய நூல்கள் என்று இப்படி அர்த்தம். சம்பிரதாயகான்னு இருக்கு, சம் சம்னா நல்லங்கிற அர்த்தத்துல, உயர்ந்தங்கிற அர்த்தத்துல இந்த சம்ங்கிறது வரும் பல இடங்கள்ல. சம்பிரதாயா ஏன்னா சமீச்சீனா பிரதாயா, முதல்ல பிராத்தமிகோதாயா பிரதாயா, முதல்ல கொடுக்கப்படக்கூடியதுன்னு அர்த்தம். ஆச்சாரியிட்ட முதல்ல போய் சேவிச்சு பஞ்சநமஸ்காரம் பண்ணிட்டவனே அவர் என்ன உபதேசம் பண்றார், ஏன்னா திருமந்திரம் சரம ஸ்லோகத்தை தான் உபதேசம் பண்றார். ஆக பிரதாயகான்னு அந்த ரகசியத்திரயம், ரகசியத்திரயத்தை சொன்னா அதுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய நூல்களும் அடக்கம் அதுக்குள்ள. ஆகையால எல்லா விதமான உபதேசங்களும் சேர்த்து பிரதாயகான்னு சொல்லப்படுது.
சம்பிரதாயகன்னா நன்னாக கொடுக்கப்படக்கூடியது அர்த்தம். பிரதாயகங்கிறதுக்கு கொடுக்கப்படக்கூடிய உபதேசம்னு அர்த்தம் இல்லையா? சம்னா நன்னாக அர்த்தம். ஆக சம்பிரதாயகன்னா நன்னாக கொடுக்கப்படக்கூடிய உபதேசம், கொடுக்கப்படக்கூடிய அந்த உபதேசிக்கப்படக்கூடிய அர்த்தம் அல்லது மந்திரம் ஏதோன்னு அர்த்தம். அதே நான் நன்னா கொடுக்கறதுன்னா என்னன்னா, ஒரு ஆச்சாரியர் ஒரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ற காலத்துல அவர் எந்த எண்ணத்தோட கொடுக்க வேணும், எந்த எண்ணத்தோட கொடுக்க கூடாதுன்னு நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. உபதேசம் பண்ற காலத்துல ஒரு சிஷ்யனுக்கு திரும்ப ரகசியத்திரயத்தை உபதேசம் பண்ற காலத்திலயோ அல்லது வேற ஏதாவது கிரந்தங்கள் எல்லாம் உபதேசம் பண்ற காலத்திலயோ எப்படி உபதேசிக்க வேணும்? ஏன்னா எதில் இருக்காரே, இவர் எனக்கு சிஷ்யர், இவருக்கு நான் ஆச்சாரியன், நான் இவருக்கு உபதேசம் பண்றேன்னு நினைச்சிட்டு உபதேசம் பண்ணக்கூடாது. எப்படி நினைத்து கொள்ள வேணும் என்னால், இவர் எனக்கு சிஷ்யர் கிடையாது, இவர் எங்க ஆச்சாரியருக்கு சிஷ்யர் அப்படின்னு நினைத்து கொள்ள வேணும். அதாவது தன் ஆச்சாரியன், தனக்கு ஒரு உயர்ந்த பதவி இருக்கு, தனக்கு ஒரு கௌரவம் இருக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட தான் உபதேசம் பண்ணக்கூடாது. நாம ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ் நினைச்சுக்கணும். எதிர இருக்கிற சிஷ்யனை பார்த்து இவன் எனக்கு ஸ்டூடெண்ட் நினைக்க கூடாது, இவனும் நானும் சேர்ந்து எங்க ஆச்சாரியர்கிட்ட படிக்கிறோம். என் ஆச்சாரியர் இப்ப இல்ல, அவருடைய ஸ்தானத்துல, அவருடைய வாக்கினுடைய ஸ்தானத்துல, அவருடைய வாயினுடைய ஸ்தானத்துல நான் இருந்துட்டு சொல்றேன். ஆக நான் சொல்றதெல்லாம் யாரு சொல்றான்னா, எங்க ஆச்சாரியர் உபதேசம் பண்றதை நான் சொல்றேன், நானா புதுசா சொல்ல, அவர் சொல்லி கொடுத்ததை நான் சொல்றேன். ஆகையால அவருடைய ஸ்தானத்துல இருந்துட்டு, ஒரு கருவி, ஒரு ரெக்கார்டர் இருக்கு, ஒரு மொபைல் ரெக்கார்டர் இருக்கு, ஒரு ஸ்பீக்கர் இருக்குன்னா அது சொல்றதுன்னா அது அதுவா சொல்றது? அதுல உள்ள யாரோட வாய்ஸ் இருக்கோ, யாருடைய குரல் இருக்கோ, அதை திருப்பி அது வெளிப்படுத்துறது அவ்வளவுதானே வழிய, அந்த கருவி பேசுறதுன்னு ஒண்ணு உண்டானா கிடையாது. அந்த கருவியா தன்னுடைய அறிவினால ஒரு விஷயத்த தெரிஞ்சுன்னு சொல்றதானா சொல்லல. ஆஹா, அந்த கருவி எப்படி ஏற்கவே பதிவு செய்யப்பட்டதை வெளியில கொடுக்கக்கூடியதா ஆறுதோ, அத போலதான் எங்க ஆச்சாரியருடைய குரல்ல உள்ள வந்த விஷயத்த நான் வேற விதமா வெளிப்படுத்துறேன். இப்ப இவனுடைய குரல் அந்த கருவி வழியா வேற விதமா மாறி வெளில வராப்போல, ஆச்சாரியருடைய குரல்னால வந்த அந்த மந்திரம், அந்த அர்த்தம், அது இவனுடைய குரல்னால வேற விதமா வெளில வருது. ஆகையால அந்த கருவி எப்படி பேசலையோ அதே போல நானும் உபதேசம் பண்ணல, எங்க ஆச்சாரியர் தான் உபதேசம் பண்றாருங்கிற நினைவோட தான் அர்த்தங்கள் எல்லாம் தன்னை அண்டினவர்களுக்கு உபதேசம் பண்ணு சொல்லணும். ஆக இவனை தனக்கு சிஷ்யன்னு நினைக்க கூடாது, தன்னுடைய ஆச்சாரியருக்கு சிஷ்யர்னு நினைச்சது சொல்லணும். அதே போல தன்னை என்ன நினைக்கக்கூடாது, இவனுக்கு ஆச்சாரியன்னு நினைக்கக்கூடாது. நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட், சப்ரமச்சாரின்னு சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்துல. ஆக சக மாணாக்கன் என்ன நினைத்து உபதேசம் பண்ண போகணும்னு இப்படி நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம். அதே போல இப்ப நான் இவனுக்கு உபதேசம் பண்ணேன்னா, இவன் நிறைய எனக்கு ரூபா கொடுப்பான், நிறைய எனக்கு சம்பாவனை கொடுப்பான், எனக்கு உலகத்துல புகழ் கிடைக்கும். உபதேசம் பண்ணார் ஆச்சாரியர், பெரிய அறிவுடையவர்னு உலகத்தார் புகழ்வர்கள், ஆச்சாரியர்னு பெரிய ஸ்தானம் கொடுத்து சம்பாவனைகள் எல்லாம் கொடுப்பார்கள், மதிப்பர்கள். ஏன்னா அந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய அந்த கௌரவம் முதலான இந்த பயன்கள் எல்லாம் கருதி உபதேசம் பண்ணலாமான்னா உபதேசம் பண்ணக்கூடாது. நான் உபதேசம் பண்ணா இந்த சிஷ்யன் எனக்கு பணிவிடை பண்ணுவான், நிறைய கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு அதை ஆசைப்பட்டு பண்ணலாமான்னா அப்படியும் பண்ணக்கூடாது. இந்த சிஷ்யனை உபதேசம் பண்ணி திருத்தினா எம்பெருமான் என்னை குறித்து சந்தோஷப்படுவான், பெரிய கை பெரிய காரியத்தை பண்ணியிருக்கான், ஒரு ஆத்மாவை திருத்தி எனக்கு கொடுத்துருக்கான்னு எம்பெருமான் சந்தோஷப்படுவான். அதுக்காக எல்லாம் பண்ணலாமான்னா வேற எந்த பலத்தையும் கருதக்கூடாது, ஒன்னே ஒண்ணுதான் லட்சியமா. எப்படி இருக்கணும்னா, நான் உபதேசம் பண்ண கேட்டு எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் அறிஞ்சு எம்பெருமானுடைய அழகெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த சிஷ்யன் என்ன பண்ணும்னா, எம்பெருமானை பார்த்து எம்பெருமானே உனக்கு பல்லாண்டு, எம்பெருமானே நீ நீடோடி இருக்க வேணும், உனக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாதுன்னு இந்த சிஷ்யனானவன் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடியவனாக ஆக வேணும், பல்லாண்டு பாடக்கூடியவனாக ஆக வேணும், இதுதான் லட்சியமா இருக்கணும் என்று சொல்கிறார்கள். இப்ப சொல்ற விஷயம் கொஞ்சம் ஏதாவது சில விஷயங்கள் புரியலன்னா கவலைப்பட வேண்டாம், இந்த விஷயங்கள்லாம் விளக்கமாக சம்பிரதாய வகுப்பு எப்பப்பெல்லாம் நடக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய விஷயங்கள் தான். ஆக எது லட்சியமாக இருக்க வேணும்னா, இந்த சிஷ்யனானவன் உள்ளபடியான அறிவை பெற்று திருந்தி எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடியவனாக ஆக வேணும்.
எம்பெருமானுக்கு பெரியாழ்வாரைப் போல பல்லாண்டு பாடக்கூடியவனாக ஆக வேணும் என்று இத பயனாக கருதி உபதேசம் பண்ண வேணும்னு சொல்கிறார்கள். ஆக உபதேசம் பண்ற காலத்துல தன்னை தப்பா நினைச்சு கூடாது, அதாவது தாச்சாரியர்னு நினைச்சு பண்ணக்கூடாது. அதே போல எதிரில் இருக்கிற சிஷ்யனை தனக்கு சிஷ்யன்னு தவறாக நினைக்கலாகாது, தாச்சாரியருக்கு சிஷ்யன் நினைக்கணும். அதே போல இந்த உபதேசத்துக்கு பலம் பயன் இருக்கே, அந்த பயனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அதாவது கீழே சொன்ன ரீதியில பணம் காசு கிடைக்கிறதையோ புகழ் கிடைக்கிறதையோ ஆச்சாரியங்கிற பதவி கிடைக்கிறதையோ இல்லை இவன் என் கூட இருப்பான் எனக்கு கைங்கரியம் பண்ணுவாங்கிற லாபத்தையோ இல்லை இவனை நான் திருத்தி எம்பெருமானுக்கு ஆக்கினேன்னா எம்பெருமானுக்கு என் மேல சந்தோஷம் உண்டாகுங்கிறதையோ இதை போல இருக்கிறதெல்லாம் பயனாக கருதாமல் இவன் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணக்கூடியவன் ஆகணும்னு இத்த மட்டுமே பயனாக கருதி உபதேசம் பண்ணும். ஆக உபதேசம் பண்ற காலத்துல தான் சிஷ்யன் பலம்ங்கிற இந்த மூணையும் தவறா இந்த மூணுல ஏதோ ஒன்ன தவறாக நினைச்சு உபதேசம் பண்ணான்னா அந்த உபதேசத்துக்கு ஒரு குறை இருக்கு. இந்த மூணையும் உள்ளபடியாக, அதாவது நான் என் ஆச்சாரியர் கருவியா இருந்து உபதேசம் பண்றேன், எதிர் இருக்கக்கூடியவன் என் ஆச்சாரியருக்கு சிஷ்யன், இப்படி நான் பண்ணக்கூடிய இந்த உபதேசத்தால் இவன் திருந்தி எம்பெருமானுக்கு பெரியாழ்வாரைப் போல எம்பெருமானாரைப் போல நம்மாழ்வாரைப் போல பிரீத்திய உடையவனாக இந்த எம்பெருமானுக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டுன்னு இத்த மங்களாசாசனம் பண்ணக்கூடியவனா இருக்க வேணும்னு இது ஆசைப்பட வேணும்னு சொல்லியிருக்கான். கீழே சொன்னேனே சம்பிரதாயகான்னு, சம்பிரதாயகான என்னன்னா இந்த விதமான எண்ணத்தோட பண்ணப்படுற உபதேசத்துக்கு சம்பிரதாயகான்னு பேர். அதாவது உபதேசிக்கிறப்ப மூன்று தவறான நினைவுகள் சொன்னேனே, தன்னையோ சிஷ்யனையோ பலத்தையோ மாத்தி நினைச்சா அந்த உபதேசம் சரியான உபதேசம் கிடையாது. தன்னையும் சிஷ்யனையும் பலத்தையும் சரியா நினைச்சு பண்ணப்படுற உபதேசத்துக்கு சம்பிரதாயகான்னு பேர். ஆக நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாரும் நமக்கு ரகசிய திரையம் முதலான அர்த்தங்கள் எல்லாம் உபதேசம் பண்ற காலத்துல எப்படி உபதேசம் பண்ணியிருக்கா, ஏன்னா தங்களை தங்களுடைய ஆச்சாரியருடைய சிஷ்யர்கள் நினைச்சு உபதேசம் பண்ணியிருக்கா, தங்களுடைய சிஷ்யர்களை தங்களுடைய ஆச்சாரியர்களுக்கு சிஷ்யர்கள் எனக்கு சக மாணாக்கர்கள் என்கிற எண்ணத்தோட உபதேசம் பண்ணியிருக்கா. அதே போல அந்த சிஷ்யனானவன் திருந்தி எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாட வேணுங்கிற ஒரே குறிக்கோள் தான் அவளுக்கு எழுதிய, மற்ற லாபங்கள் எல்லாம் ஆசைப்பட்டு உபதேசம் பண்ணல. ஆகையால அவர்கள் பண்ணின உபதேசம் என்னவா இருக்கு, சம்பிரதாயகா, நல்ல உபதேசமாக ஆறுது, சமீச்சீனமான உபதேசமாக, அதாவது குறைவற்ற உபதேசமாக ஆறுது. ஆகையால அதுக்கு சம்பிரதாயகான்னு பேரு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயகான ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இருக்கக்கூடிய உபதேசம்னு அர்த்தம். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு உபதேச பரம்பரையினாலே வந்த அர்த்தங்கள் நூல்கள்னோ இல்லை அந்த அர்த்தங்கள்னோ அர்த்தம். ஆக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தங்கள் ஆச்சாரியர்களிடத்துல இந்த குறைவில்லாத இந்த வரிசை இந்த பரம்பரைன்னு சொல்றாள் ஆச்சாரிய பரம்பரை, அந்த ஆச்சாரிய பரம்பரையில இந்த மூன்று விதமான குறைவுகளும் இல்லாத ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ண இவர்கள் கேட்டு தெரிந்து கொண்ட அந்த நூல்கள், அதாவது ரகசியத்திரயம் முதலான நூல்களோ இல்ல அந்த நூல்களுடைய பொருள்கள் அர்த்தங்களோ, இதுக்குதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு பேர். சுருக்கமா சொன்னா ஸ்ரீ வைஷ்ணவருடைய கொள்கை, ஸ்ரீ வைஷ்ணவருடைய பழக்க வழக்கங்கள், ஸ்ரீ வைஷ்ணவருடைய பரம்பரையில இருக்கக்கூடிய அர்த்தங்கள்னு வச்சுக்கலாம். ஆக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், ஏன்னா இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயங்கிற சொல்ல இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய பரம்பரையில வந்த பொருள்கள்னோ இல்ல பரம்பரையில இருக்கக்கூடிய நூல்கள்னோ இல்ல அந்த பரம்பரை ஆச்சாரியர்களுடைய வரிசையினோ இந்த மாதிரி வெவ்வேறு பொருள்களை நாம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம், எல்லா அர்த்தங்களும் சம்பவிக்கும். ஆக அந்த உபதேச பரம்பரையில வந்த நூல்களோ இல்ல அந்த உபதேச பரம்பரை, உபதேச பரம்பரைன்னு இந்த ஆச்சாரியருடைய வரிசை, எம்பெருமான் அதற்கு பிறகு பிராட்டி சேனமுதலியார் இந்த வரிசையை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொல்லலாம். அந்த வரிசையில வந்த ரகசிய திரயத்தையும் சம்பிரதாயம்னு சொல்லலாம், அந்த ரகசிய திரயத்துக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய நூல்களையும் சம்பிரதாயம்னு சொல்லலாம். எல்லா தலையும் தேறி இதுல சொல்லப்படுற அர்த்தங்கள் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டியில சொல்லப்படக்கூடிய பொருள்கள், அதாவது எம்பெருமான் தான் பரதத்துவம், அந்த எம்பெருமானுக்கு தொண்டு செய்வதுதான் இந்த ஆத்மா செய்ய வேண்டிய செயல், அந்த தொண்டு அடையறதுக்கான வழி எம்பெருமான் தான் என்ன, இப்படி இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் இருக்கே நம்ம சம்பிரதாயத்துல நம்ம ஆச்சாரியர்கள் கொள்ளக்கூடிய அர்த்தங்கள், இவ சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கே பொருள்கள், இதை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம்னு சொல்கிறார்கள். ஆக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை நாம சேர்ந்திருக்கிறோம்னா இப்படிப்பட்ட ஒரு அர்த்தங்கள் கொள்கைகள் அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வகுப்பை சார்ந்தவர்கள்,
அல்லது இப்படிப்பட்ட அர்த்தங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய வகுப்புல வந்தவர்கள், இந்த உபதேசங்களை கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர்களுடைய மரபுல, அந்த பரம்பரையில வழியிலே நாம வந்தவர்கள் என் அர்த்தம். ஆக இவ்வளவு பொருள்களை உள்ளடக்கி கொண்டதாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய அப்படிங்கிற, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயங்கிற ஒரு சொல், சம்பிரதாயங்கிற சொல் அது அமைந்துள்ளதுங்கிறத இன்னைக்கு நாம தெரிந்து கொள்வோம். ஆக அவ்வளோ ஏற்றம் இவா இத்தினோண்டு ஒரு சொல்ல பயன்படுத்தினா கூட சம்பிரதாயான்னு, இத்தினோண்டு சொல்லு சம்பிரதாயம் சம்பிரதாயங்கிற சொல்ல நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனா அது அவ்வளோ பொருட்செறிவு மிகுந்த பதம், அவ்வளோ அர்த்தம் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்படிப்பட்ட உயர்ந்த உபதேசம், அப்படி உபதேசம் பண்ணப்படக்கூடிய அர்த்தங்கள், உபதேசம் பண்ணப்படக்கூடிய நூல்கள், அந்த உபதேசத்தை பண்ணக்கூடிய ஆச்சாரியருடைய அந்த வரிசை, இனி இவ்வளவும் சேர்த்து அந்த சம்பிரதாயங்கிற சொல்லாலே குறிப்பிடப்படுறது. ஆக அப்படி எம்பெருமானுடைய அடியவர்கள் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய நூல்கள், பழக்க வழக்கங்கள், அர்த்தங்கள், இனி இதெல்லாவற்றையும் தெரிவிக்கக்கூடிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம், அதனுடைய அடிப்படைகளை முழுவதுமாக தெரிந்து கொள்ளாவிட்டாலும் கூட அதனுடைய அடிப்படைகளை தெரிந்து கொள்ள வேணும் என்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது, வகுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த பாடத்திட்டம், இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஆகையாலே இதுல சேர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கடைசி நாள் வரைக்கும் தவறாமல் இதனுடைய லைவ் செஷனையோ அல்லது ரெக்கார்டிங்கையோ கேட்டு, இதுல சம்ஸ்கிருதத்திலேயோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயோ இல்லை மேல தர்மங்களை பத்தியும் தெரிந்து கொள்ள போறோம். அதே போல நமக்கு உண்டான இன்னும் சில விதமான பழக்கங்கள்லாம் தெரிந்து கொள்ள போறோம். ஆகமத்துல ரொம்ப அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள், இனி எல்லாவற்றிலையும் ஒரு லேசா முதல் படி கிட்ட நம்ம போயிட்டோம்னா, ஓ அதுக்கப்புறம் மேல் படிகள்லாம் இப்படி போக வேணும்னு தெரிந்து கொள்ள அதுக்கான வழியை தான் காட்ட போறோம். முழு நூல்கள்லாம் வாசிக்கிறது இந்த ஒரு கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா பாடத்திட்டங்கள்லாம் வகுத்து கொண்டிருக்கிறோம். அவரவர்கள் ஆகமம் நன்னாக தெரிந்து, ஆகமத்தில் அடிப்படை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னா அது வேறு விதமாக தெரிந்து கொள்றதுக்கு வாய்ப்புகள் என்ன, ஆகமத்தை ஆழமாக தெரிந்து கொள்ள வேணும்னு ஆசைப்படுறவர்களுக்கு அதுக்கான பாடங்கள், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆழமாக தெரிந்து கொள்றதுக்காக பாடங்கள் வேறு விதமா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமான நூல்களை மட்டும் ஓரளவு தெரிந்து கொண்டால் போதும், அதுக்கு மேலே அவகாசம் இல்லை என்று இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிப்பட்ட பாடத்திட்டங்கள், இனி இப்படி பல்வேறு விதமாக திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு வருகின்றன பாடத்திட்டங்கள். ஆகையாலே இந்த 4 வருஷமும் நீங்க நன்றாக இதுல சொல்லப்பட்டிருக்கிற பாடங்களை கவனித்து, இதுல கொடுக்கப்படக்கூடிய சில சில பயிற்சிகள், அந்த பயிற்சிகளையும் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பயிற்சிகள் எல்லாம் செய்து வந்து இந்த வகுப்பை 4 வருஷத்துல நன்றாக முடிப்பீர்களே ஆனால், அதற்கு பிறகு நீங்க தேர்ந்தெடுத்த ஒரு ஃபீல்டு, அது சம்பிரதாயமா இருக்கட்டும் இல்ல ஆகமமா இருக்கட்டும் இல்ல உபாத்தியாய பிரயோகங்கள் தர்மங்களா இருக்கட்டும், அவைகள்ல நிறைய விஷயங்களை சுலபமாக தெரிந்து கொள்றதுக்கு இந்த பாடத்திட்டம், அந்த விஷயங்களை மேல அது எப்படி கற்றுக்கொள்ளலாங்கிறதுக்கான பாடத்திட்டமும் அப்பொழுது உங்களுக்கு அந்த பாடத்திட்டங்கள்லாம் கொடுக்கப்படும். ஆகையால இந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாஸையும் எல்லாரும் பயன்படுத்தி கொள்ள வேணும் என பிரார்த்தித்து கொண்டு இன்றைய வகுப்பை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.